வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன். ரொம்ப நாளாக நம்மளுடைய ரொம்ப வருஷமாக தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா இந்த முல்லை பெரியார் அணை பிரச்சனை தான் இல்லையா. ஸோ என்ன தான் அப்படி பிரச்சனை, ஒரு பக்கம் பார்த்தோன்னா கேரளா ஒருவேளை இந்த அணை வந்து உடஞ்சிச்சு அப்படின்னா லட்சக்கணக்கான பேர் உயிரிழந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாதம். இன்னொரு பக்கம் நம்ம 5 மாவட்டங்கள் இருக்கு இல்லையா தமிழ்நாட்டில். ஸோ 5 மாவட்டங்களுடைய உயிர் நாடியே இது தான், அவங்களுக்கு வந்து பாசனமே இதிலருந்து தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டோடைய வாதமே ஒரு சைடு. ஸோ இதெல்லாம் தாண்டி என்ன தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்ட்ரி, ஏன் இப்படி ஒரு பிரச்சனையில் ரெண்டு ஸ்டேட்டும் வந்து நிற்கிறாங்க, அதெல்லாம் பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் ரிக்வஸ்ட், இன்ஸ்டாகிராமோட லிங்க்கை நான் வந்து வீடியோட கமெண்ட்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ அங்கேயுமே நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்க்கணும் அப்படின்னா இந்த முல்லை பெரியார் அணை எப்போ கட்டுறாங்க, என்ன இதுக்கான தேவை வருது அப்படின்ற நம்ம ஹிஸ்ட்ரியை பார்க்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஐடியா எப்படி வருது, ஏன்னா இப்போ வந்து இந்த டேமை எங்கேருந்து இந்த பெரியார் அணையில் இந்த கட்டப்படுற இந்த டேம் இங்கே பெரியார்லேருந்து அணை பெரியார் ஆறுலேருந்து அதாவது அரபிக்கடலை நோக்கி மேற்கு நோக்கி போகுது இல்லையா. ஸோ அந்த ஃப்ளோவை அப்படியே ஈஸ்ட்டு கிழக்கு பக்கமாக கொண்டுட்டு வராங்க இல்லையா. ஸோ இப்போ ராமநாதபுரம் வரைக்கும் வைகை ஆறு வரையாக கொண்டுட்டு வராங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தாட் ப்ராசஸ் எப்போ வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 1800 அந்த காலத்திலேயே வந்துடுச்சு அப்படின்றத பார்க்கணும். அப்போ ராம்நாடோட கிங்கை வந்து முத்துராமலிங்க சேதுபதி அவங்களே இந்த ஐடியாவை பரிசீலிக்கிறாங்க. நம்ம வந்து ஏன்னா இங்கே வறட்சி அதிகமாக இருக்குது ராமநாதபுரத்தில், ஸோ ஏன் நம்ம வந்து கடலில் கலக்கிற அந்த தண்ணியை இங்கே கொண்டுட்டு வரக்கூடாது திருவாங்கூர் அந்த மகாராஜைகிட்ட பேசி அப்படின்றது. ஆனால் அங்கே வந்து நிறைய செலவாகும் அப்படின்றதுனால தான் இந்த ஐடியாவை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து பிரிட்டிஷ் வந்தவொடனே பிரிட்டிஷும் அதே மாதிரி தான் யோசிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு காலத்து மழை பெய்யலை அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது மதுரை தேனி திண்டுக்கல் இந்த சைடு ராமநாதபுரம் வரைக்கும். ஸோ அப்போ இங்கே இந்த ஐடியாவை ஏன் நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷும் ட்ரை பண்ணாங்க. அப்போ இந்த கார்டுவெல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஜேஎல் கார்டுவெல் அவங்களாமே ட்ரை பண்ணுற. ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்து மலையெல்லாம் அதாவது ரொம்ப வந்து நம்ம அங்கேருந்து தண்ணியை கொண்டு வரதுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டியது, லேபர்லாம் அதிக காஸ்ட் ஆகும், ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த ஐடியாவை அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் ஸ்டார்ட் பண்ண உடனே அப்புறம் வந்து சரி இது வேணாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் எப்போ அப்படின்னா 1880 அந்த டைமில் தான் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இதை வந்து செஞ்சே ஆகணும், அதாவது பெரியார் ஆறுலேருந்து அரபிக்கடலில் போகாமல் அதை வந்து வைகை அணை வழியாக வைகை ஆறு வழியாக நம்ம வந்து ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை இவங்க இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதுபடி தான் வந்து அணையும் கட்டுறாங்க. நம்ம கட்டும்போதே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் வந்து பென்னிக்குயிக் தான் இது வந்து முன்னிருந்து கட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஏன் அவர் கவர்மெண்ட் அப்பயுமே ஃபண்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அவருடைய சொந்த பணத்தை வச்சு தான் கட்டினாருன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஸோ அது எதுனால பிரிட்டிஷ் ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அங்கே இப்போ ஒரு டேம் கட்டும்போது அங்கே என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து டெம்பரரி டேம் கட்டி அதை வந்து ஃப்ளோவை வழிமறிச்சிட்டு தான் இவங்க டேம் கட்டி ஆகணும். ஆனால் என்ன தான் இவங்க தடுத்து நிறுத்தினாலும் அந்த இடத்துல இவங்களை வந்து இவங்களால் அந்த பெரியாறு அந்த ஆறு தண்ணியை தடுத்து நிறுத்த முடியல. அதனால் டெம்பரரியாக கட்டுற தடுப்பணையாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் உடஞ்சி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதனால தான் ஒரு கட்டத்தில் பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க, போதும் இந்த ப்ராஜெக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுறாங்க. ஸோ அந்த காலத்துலேயே வந்து 1 கோடி ரூபா கிட்ட இந்த டேமை கட்டுறதுக்கு ஆகுது அப்படின்னு தான். ஸோ அப்போ எப்படி இவங்க அப்ரூவல் வாங்குறாங்க எப்படி இப்போ, ஏன்னா அந்த டைமில் யாரா திருவாங்கூர் மகாராஜா கிட்ட தான் பேசுகிறாங்க. ஸோ 20 இயர்ஸ் இந்த பேச்சுவார்த்தை அப்போயே போயிருக்குன்னு தான் பார்க்கணும். ஸோ அவர்கிட்ட பேசிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்காக 8000 ஏக்கர் ரிசர்வேயர், ஸோ அங்கே வந்து மழை பிடிப்பகுதி இருக்குல்ல, ஸோ அங்கே அந்த நிலம் வேண்டும் 8000 ஏக்கர். அப்புறம் 100 ஏக்கரில் டேம் கட்ட போகிறோம் அப்படின்றது தான் அங்கே வாங்குறாங்க. ஸோ அப்போ இடம் வந்து திருவாங்கூர் மகாராஜாவது 999 இயர்ஸுக்கு வந்து இங்கே அங்கே வந்து அக்ரிமெண்ட் டீல் போடுறாங்க. ஸோ அப்போ அதுபடி பார்த்தோம்னா எவ்வளோ இவங்க காசு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா வருஷத்துக்கு 1 ஏக்கருக்கு 5 ரூபா கொடுக்கணும் அப்படின்றது தான். ஸோ அப்போ டோட்டலாக நம்ம அந்த டைமில் பிரிட்டிஷ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க திருவாங்கூர் மகாராஜாவுக்கு ரெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 40000 ரூபாய் தான் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஒரு 8000 ஏக்கர் அப்புறம் 100 ஏக்கர் டேமுக்காக அப்படின்றது தான் பார்க்கணும். ஸோ இப்படி தான் அந்த டேம் கட்டி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணியை வந்து திருப்பி விடுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அரபிக்கடலுக்கு போகிறத இங்கே வங்காள விரிகுட அளவுக்கு கொண்டுட்டு வராங்க. அதுதான் இன்ஜினியரிங்கோட மார்வல் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் அந்த பெரியார் முல்லை பெரியார் அணையை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ இது நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க இல்லையா. இப்போ எங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது, ஆரிஜின் எங்கே அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிட்டோடனே திருவாங்கூர் கொச்சின் இவங்களாம் சேர்ந்து இப்போ கேரளாவாக மாறிடுறாங்க இல்லையா. இப்போ கேரளாவானவொடனே இவங்க சொல்கிறது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கும் அப்புறம் வந்து திருவாங்கூர் மகாராஜாவுக்கும் போட்டாங்க இல்லையா அந்த அக்ரிமெண்ட், அதுவே செல்லாது அப்படின்ற மாதிரி தான்
கேரளா சொல்கிறாங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அதை ரினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த அக்ரிமெண்ட் வந்து திரும்ப வந்து புதுப்பிக்கிறாங்க. அப்போ அவங்க அதாவது லீஸ் கொடுக்குறாங்களே அந்த ரெண்ட் அமௌண்ட்டை வந்து அதிகமாக்குறாங்க. ஏற்கனவே ஒரு ஏக்கருக்கு 5 ரூபா அப்படின்றத 1 ஏக்கருக்கு 30 ரூபா அப்படின்ற மாதிரி ஆக்குறாங்க. ஸோ அப்போ அந்த அக்ரிமெண்ட் படி நம்ம ஃபுல் கண்ட்ரோல், இடம் அவங்களுக்கு தான், ஆனால் நம்மளுக்கு ஃபுல் கண்ட்ரோல் நம்ம தான் யூஸ் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு ஃபுல் உரிமை கொடுக்கப்படுது, ஃப்ரீடம் கொடுக்குறாங்க அப்படின்றது தான் பார்க்குறோம். ஸோ அப்போ அதனால் அங்கே பவர் ப்ராஜெக்ட் பவர் ப்ரொடியூஸ் பண்ணால் அதுக்குமே அந்த அமௌண்ட்டை வந்து கேரளா கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றதா. ஸோ இது பக்கம்லாம் பார்த்து ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபா இந்த மாதிரி கேரளாவுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி, அப்போ 1 ஏக்கருக்கு 30 ரூபா அப்படின்னு ஏற்றிட்டாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு ரெண்ட்டை அதாவது அமௌண்ட்டை ரினியூ பண்ணிக்கிறாங்க. ஸோ அதே உரிமை தமிழ்நாட்டுக்கு கிடைக்குது, நம்ம வந்து அங்கே ஆப்ரேட் பண்ணிக்கலாம், முல்லை பெரியார் டேமை அங்கே வந்து தண்ணீர் தேக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நிறைய நியூஸ் அதாவது என்ன அப்படின்னா, ஒரு எர்த்குவேக் நிலநடுக்கம்லாம் வந்துச்சுன்னா அந்த அணை தாங்காது. ஸோ ஃபஸ்ட்டு இது எதுக்கு ஆரம்பிச்சு பார்த்தா, 1979 குஜராத்தில் ஒரு அணை முர்வி டேம் வந்து உடஞ்சிது. ஸோ அதனால் அங்கே வந்து நிறைய பேர் உயிரிழக்கிறாங்க. ஸோ 1000 பலாயிரக்கணக்கான பேர் அங்கே உயிரிழக்கிறாங்க. ஸோ இதுக்கடுத்து தான் நிறைய நியூஸ் கேரளாவெல்லாம் பரவுது. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து முல்லை பெரியார் டேமும் உடஞ்சிதுன்னா அங்கே 1000 பேர் உயிரிழந்துருவாங்க அப்படின்றது தான். ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் இப்போ உடனே அவங்க வந்து அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதை இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க என்ன சொன்னா, உடனடியாக ஒரு 136 அந்த அடிக்கு வந்து இப்போ தண்ணீர் மட்டத்தை குறைச்சிக்கிட்டு நீங்கள் பராமரிப்பு பணியெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முழு கொள்ளளவான 182 அடியை நீங்கள் ஏற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போ கண்காணிச்ச குழு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, 136 குறைச்சி அடிக்கு ஃபீட்டுக்கு குறைச்சிட்டு அதாவது பராமரிப்பு வேலையெல்லாம் தமிழக அரசு பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது திரும்ப ஏற்றும் போது கேரளா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இதை வந்து நீங்கள் ஏற்றக்கூடாது, இது வந்து டேமேஜ் ஆகிடும், இன்னும் டெஸ்ட்ராய் ஆகிடும், மக்கள்லாம் நிறைய பேர் உயிரிழப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் நம்ம வந்து கோர்ட்டுக்கு போகிறோம். ஸோ கோர்ட்டுக்கு போகும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை கேட்டுட்டு 142 அடி வரைக்கும் 2006 கோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 142 அடி வரைக்கும் தமிழ்நாடு வந்து ஏற்றிக்கலாம், அதாவது நீர் தேக்கி வச்சுக்கலாம் அப்படின்றது தான். ஸோ அப்போ தேக்கி வச்சுட்டு ஸோ பராமரிப்பு பணியெல்லாம் பண்ணிவிட்டு ஃபுல் கொள்ளளவு 152 அடி வரைக்கும் கூட அவங்க தேக்கி வச்சுக்கலாம் அப்படின்ற ஜட்ஜ்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் 2006 கொடுக்குறாங்க. ஆனால் இந்த அக்ரிமெண்ட் அதாவது இந்த தீர்ப்பு வரதுக்கு முன்னாடி கேரளாவோட சட்டசபையில் பார்த்தோன்னா ஒரு தீர்மானம் இது பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, அந்த டேம் வந்து பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இது வந்து டேஞ்சரான, இது ரொம்ப என்டேஞ்சர்டு, அதாவது ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு, 50 வருஷத்துக்கு மேலே ஆகுது இதை கட்டி. ஸோ இன்னமும் கேரளா சொல்கிற வாதமே தான், அதாவது 126 வருஷம் ஆகிடுச்சு இது தாங்காது அப்படின்னு சொல்கிற கண்டிப்பாக. ஏன்னா வந்து சுண்ணாம்புக்கல்லாம் கட்டுறாங்க அப்படின்னு சொல்கிற வாதம் தான், கேரளா வந்து சுண்ணாம்புக்கல் யூஸ் பண்ணியிருக்காங்க, சுருக்கி கல் யூஸ் பண்ணுறாங்க, அதனால் தாங்காது அப்படின்ற வாதம் தான் கேரளா சொல்கிறது. ஸோ அப்போ அதே மாதிரி தான் இவங்க சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வந்து அவங்க சட்டசபையிலே ஒரு தீர்மானம் ஏற்றுறாங்க. ஸோ அப்போ அதாவது அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவை எங்களால் செயல்படுத்த முடியாது அப்படின்ற மேலேயும் போயிடுறாங்க. ஸோ அப்போ நம்மளோட ஸ்டாண்ட், ஏன்னா இந்த தமிழ்நாட்டோட ஸ்டாண்ட் அந்த இடத்துல எப்படின்னா, இப்போ அந்த அணையை கட்டும் போது எப்படி கட்டினாங்க பிரிட்டிஷ்னா, இப்போ கரிகாலன் கல்லணை கட்டினார் இல்லையா, ஸோ எப்படி கட்டினாங்க அதே மாதிரிக்கு ஒரு அதாவது அப்போ சுண்ணாம்பு இதெல்லாம் வச்சு தானே கட்டியிருக்காங்க, அதே மெத்தடை தான் யூஸ் பண்ணி இங்கே வந்து முல்லை பெரியார் டேமையும் கட்டணும் அப்படின்றது தான் பிரிட்டிஷ்காரங்களும் அப்போ அந்த முல்லை பெரியார் டேமை கட்டினாங்க. ஸோ அப்போ அந்த அணை வந்து பாதுகாப்பாக தான் இருக்கும் அப்படின்றது தான். ஸோ அப்போ இது அவங்க கேரளா சட்டசபையிலே ஒரு தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க, நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னோடனே திரும்ப வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம். ஸோ இதை எதிர்த்து என்ன இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோடனே அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க அதுக்குள்ளே கேரளா வந்து ஒரு ஐஐடி டெல்லி அவங்களேருந்து ஒரு கூட்டிகிட்டு அவங்க இந்த அணையை பற்றி பார்க்க சொல்கிறாங்க. அவங்க பார்த்துட்டு இது எர்த்குவேக் அதாவது நிலநடுக்கம் 6 ஹெக்டேர் அந்த மேக்னிட்யூடு சொல்லுவாங்களே 6 பாயிண்ட்டுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அந்த டைமில் அணை உடையும் அப்படின்றது தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ நிலநடுக்கம் அதிக அளவில் வரும்போது இந்த அணை தாங்காது அப்படின்றத ஐஐடி டெல்லி அவங்க வந்து ரூக்கி அப்படின்றவங்க அதை ரீட் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதனால் அங்கே நிறைய போராட்டம்லாம் நடக்குது கேரளாவில், இது வந்து பண்ணவே கூடாது, 136 120 கீழே வந்து தான் தண்ணி தேக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ பவர்ஃபுல் எம்பவர்டு கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏஎஸ் ஆனந்த் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற அந்த நீதிபதியை வச்சு ஒரு கமிட்டி வைக்கிறாங்க. ஸோ வச்சுட்டு நீங்கள் இதை அனலைஸ் பண்ணிட்டு சொல்லுங்கன்றாங்க. ஸோ அந்த கமிட்டி என்ன சொல்லிட்டாங்கன்னா, சீக்கிரமாக கொடுக்க சொன்னாங்க அதோட ரிப்போர்ட்டை. ஸோ அவங்க பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து அந்த வித்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு தான் கெப்பாசிட்டி இருக்குது, அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை, 142 அடி சொல்கிறோம் இல்லையா அந்த அடிக்கு இவங்க தாராளமாக தேக்கி வச்சுக்கலாம். ஸோ பராமரிப்பு பணியில் பண்ணிவிட்டு அவங்க ஃபுல் கெப்பாசிட்டியே தேக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை தான் சுப்ரீம் கோர்ட் வந்து 2014 அந்த தீர்ப்பில் சொல்கிறாங்க. ஸோ திரும்ப நீங்கள் இதேமாரி செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட கேரளா வந்து அவங்களோட சட்டசபையில் ஒரு தீர்மானம் நிறுத்துறாங்க இல்லையா, அதாவது அணை பாதுகாப்பு படி என்டேஞ்சர்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க முல்லை பெரியார் அணை ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு.
அதுவுமே அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம தமிழ்நாடு 2014 தான் முதல் முறையாக அப்போ வந்து 142 முழு கொள்ளளவை அவங்க வந்து உயர்த்தி வச்சுருந்தோம் அப்படின்னா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 35 அப்புறம் ஃபஸ்ட்டு அப்போ தான் 142 நம்ம வந்து அங்கே உயர்த்தி தேக்கி வச்சுருந்தோம் அப்படின்றதான். ஸோ இது வந்து கேரளா சைடு அது ஒரு செட்பேக்காக பார்த்தாலும், ஒவ்வொரு டைமும் வந்து அவங்க வந்து இங்கே ட்ரெம்மர் அதாவது நிலநடுக்கம் வந்துடும், இங்கே என்ன அணை உடையும் அப்படின்னு செய்தி பரவிட்டே தான் இருந்துச்சு. அப்போ 2018 திரும்பவும் நம்ம அதே அளவு உயர்த்தி வச்சுருந்தோம் அப்படின்றத பார்க்கணும். அப்போ இன்னொரு நிகழ்ச்சி, இப்போ இந்த விஷயம் எப்படி சொல்ல வராங்க அப்படின்னா, 2018 கேரளாவில் பெரிய வெள்ளம் வந்துச்சு இல்லையா. ஸோ அப்போ அவங்க நிறைய ரீசன் இருந்தாலும் அவங்க ஒரு ரீசனாக சொல்கிறது என்ன அப்படின்னா, அவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா முல்லை பெரியார் அணை அதே டிஸ்ட்ரிக்ட்லே தான் இடுக்கி டேமும் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே டைமில் வந்து இடுக்கியும் வந்து ஃபுல்லாக இருக்கும் இடுக்கி டேமும். அப்போ நீங்கள் முல்லை பெரியார் டேம்லேருந்து நீங்கள் தேக்கி வச்சுருந்து அதிக மழை பெய்யும் போது தண்ணி திறந்து விடுவீங்க. ஸோ அப்போ ஒரே டைமில் நிறைய தண்ணி வரும்போது இடுக்கி டேம் அது வந்து அதிக அளவு தண்ணீரை திறந்து விடும்போது வெள்ளம் அதிக அளவில் வந்துடும் அப்படின்றதான். ஸோ இதுதான் 2018 வெள்ளம் ஏற்பட்டது காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா ஒரு வாதத்தை திறந்தாங்க. ஸோ அதோட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டோம் நாங்கள் சொல்லலை, நாங்கள் வேறு டேமை வந்து அங்கே புதுசாக ஒரு டேமை கட்டித்தரோம் அப்படின்றது தான் அவங்களோட வாதமாக இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் நம்ம வந்து தமிழ்நாடு தரப்பில் இது என்ன சொல்கிறோன்னா, இது வந்து அணை வந்து பாதுகாப்பானது அப்படின்றது திரும்ப திரும்ப ரிசர்ச்சில் உறுதி பண்ணியாச்சு. நம்ம வந்து பராமரிப்பு பண்ணி எவ்வளோ பண்ணிக்கிறோம் அப்படின்றதான். ஸோ இது எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு சைடு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து சைனா பிரம்மபுத்திரா ஆறில் வந்து அணை கட்டுறாங்க அப்படின்னும் போது இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய செட்பேக்காக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து இதில் இங்கே வந்து இங்கே பெரியார் ஆறில் இப்போ கேரளா புது டேம் கட்டினாங்கன்னா, அவங்க நம்மளுடைய உரிமை முல்லை பெரியார் அணையில் நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்கிற உரிமை அங்கே போயிடும் அப்படின்றதையும், ஸோ அவங்க ரெண்ட் அதிகமாகலாம், அதோடய உரிமை கண்ட்ரோல் எல்லாமே நம்ம போயிடும் இல்லையா. ஸோ புது டேம் புது அக்ரிமெண்ட்ன்ற மாதிரி மாறிடும். ஸோ அதனால தான் நாங்கள் இருக்கிற அணையில் எங்களுக்கு உரிமையை நாங்கள் அது சேஃபாக தானே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்கிறது. ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லிச்சு இல்லையா, தேனி மதுரை திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் வரைக்கும் இதிலிருந்து தான் பாசன வசதி பெறுது அப்படின்ட்டு. ஸோ அதனால் நம்ம இதை நம்ம தேக்கி வைக்கல, அங்கே தண்ணி போகலை அப்படின்னா அங்கே இருக்கிற மக்களுக்கு கஷ்டம் அப்படின்றது தான். ஸோ ஒரு பக்கம் பார்த்தனா இவங்க என்ன சொல்கிறாங்க, கேரளா சைடு பார்த்தோன்னா இந்த அணை உடஞ்சிதுன்னா வந்து புல்லட் மாதிரி தண்ணி வந்துடும், அங்கே மக்களை காப்பாற்றவே முடியாது. ஸோ அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைடும், இன்னொரு சைடு எங்களுக்கு இது கண்டிப்பாக இது வந்து எங்கள் 5 இதுதான் எங்களுக்கு லைஃப் லைன் மாதிரி தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு சைடு நாம்மளும் சொல்கிறோம். இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இந்த ஆர்குமெண்ட் போகும்போது தான் என்ன சொன்னாங்கன்னா, நவம்பர் 10 வரைக்கும் 139.5 அந்த அடியிலே வந்து தண்ணீரை மெயின்டைன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஹியரிங் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று சொன்னாங்க. இந்த ஆர்குமெண்ட் இதெல்லாம் வந்து ரெண்டு ஸ்டேட்டும் பேசியே நீங்கள் தீர்த்துங்க, உங்களுக்குள்ளே ஒரு சொல்யூஷன் வாங்க, புதுசாக ஏதாவது டனல் வச்சு அது மூலயமாக தண்ணியை கொண்டுட்டு போகிறது, இல்லை வேறு ஏதாவது புது டேமுக்கு எப்படி அக்ரிமெண்ட் வர்றது, இது வேறு எதாவது உங்களுக்குள்ளே பேசி அதுக்கான முடிவுக்கு வாங்க அப்படின்றதால இது வந்து சென்சிட்டிவ். அதே சமயம் மக்கள் ஒரு பக்கம் பார்த்தோன்னா மக்களுடைய உயிர், இன்னொரு பக்கம் அவங்களோட வாழ்வாதாரம் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் நீங்களே ரெண்டு ஸ்டேட்டும் பேசி இதுக்கு முடிவு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுமே இந்த இடத்துல சொல்லியிருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரிங்க, அந்த முல்லை பெரியார் அணை விவகாரத்தில் நம்ம கொடுத்த தகவல் உங்களுக்குமே பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். சில விஷயத்தை நீங்கள் கரெக்ட் பண்ணணும் இல்லை மாற்றி சொல்லியிருந்தோம் அப்படின்னு நினச்சிருந்தீங்களாலும் அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாப்பிக்கை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு நினச்சினாலும் அதையும் ஆட் பண்ணுங்கள். மறக்காமல் இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.